பாத்ரூம் இதை நீ உட்காந்து விட்டுட்டு நீ பாத்ரூம் ஓப்பன் பண்ணி தூங்கிறாத. அங்க வருது நம்ம செட்டத்தை யார் நீங்க கேட்டது நாடு. யார் ஆளுனாலும் இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எடுத்தோடனே யார் நீங்க கேட்கும் போது தெரிஞ்சு வச்சு உன் பண்பாடு உன் லட்சணம் உன் பழக்க வழக்கம் உன் நாகரிகம். என் பழக்க வழக்கத்துல என்ன நீங்க குற்றம் குறையா கட்டீங்க? உன் முகரையெல்லாம் முள்ள விட்டு சத்தனால சரிப்படாது. ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் எடுத்தோடனே யார் நீ இவனா கேட்பானா? முத வாங்கினேன் யார் என்னன்னு அப்புறம் கேட்கணும். அந்த பண்பாடு அடிப்படை நாகரிகமே தெரியல. நீங்களா என்னத்தை பேசி என்ன பண்ண போறேன்? பண்டாட பத்து போது வாங்கிருக்க துப்புருக்கான உனக்காமத வாங்க என்னங்க ஏதுங்க என்ன வர மாதிரி யாருங்க அப்புறம் கேட்கிறேன் எடுத்த எடுப்புல யாருங்க கேட்கிறேன். அப்ப யாரு வந்தாலும் யாருங்க நான் கேட்கிறேன் வாங்கன்னு கூப்பிடணும். நான் முதவுதாங்க உங்களை எதுக்கு நான் வாங்கன்னு கூப்பிடணும் கேட்கணுமா கேட்க கூடாது. வரவேற்பது தமிழ் கலாச்சாரம், வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. ஒரு வீட்டுக்கு எவன் தெரியாது முகம் தெரியாத மனுஷன் வந்தாலும் அந்த வாங்கன்னு கேட்கிறதே பண்பாடு. வீட்டுக்கு முகம் தெரியாது வீட்டுக்கு முகம் தெரியாத மனுஷன் வந்தா வாங்கன்னு எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு வீட்டுக்கு நல்லவனும் வருவியா, நாதாரி பயில வருவியா, மொல்ல மாதிரி வருவியா, முடிச்சாக்கி பயில வருவியா, திருட்டு பயில வருவியா, களவாடி பயில வருவியா, இருச்சா பயில வருவியா, எல்லாரும் வீட்டுல ஓக்கரத்து சோறு பயிர் விடுவாங்களா? ஒரு நியாயமான பிரச்சனை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ பேசுற கொஞ்சம் தவறு இருக்குங்க. என்ன நீ சொல்ற இழுச்சா பையன் மொழ மாதிரி பையன் வந்தா அவன் எப்படி கேட்கறதுன்றீங்களே? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பொறி கடை இருக்கு, ஒரு பொறி கடை இருந்தா அந்த பொறி கடையை தேடி யார் போவா? பொறி வாங்கி திக்கிறேன் போவேன். ஒரு மாவு கடை இருக்கு, அந்த மாவு கடை தேடி யார் போவா? மாவை அரைக்கிறாலே போவேன். இந்த ஊசி பாசி பொட்டு மூக்குத்தி இதெல்லாம் விற்கிறாள், அந்த கடையை தேடி யார் போவா? அதுக்கு தேவைப்பட்டவங்க போவாங்க. ஆமா, அதே சமயத்துல ஒரு பலசரக்கு கடை இருக்கு, அந்த கடையை தேடி யார் போவா? பலசரக்கு சாமான் தேவைப்படாலும் போவாங்க. ஒரு மூங்கில் மரமா வச்சிருக்கேன், அதை தேடி யார் போவா? மூங்கில் மரம் வாங்குறேன் போவேன், ஏணி பிடிச்சிருவேன் போவேன். ஒரு விளக்கமாறு இருக்கு, அதை தேடி யார் போவா? வீட கூட்டுறவங்க போவாங்க. ஒரு செருப்பு கடை இருக்கு, அதை தேடி யார் போவா? செருப்பு இல்லாத அதது தேவையானாலும் அதை தேடி போறாங்க. அதாவது தேவையானாலும் அவன் வீட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. அப்ப முள்ள மாதிரி பையன், முடிச்சதுக்கு பையன், இடிச்சா பையன், திருட்டு பையன், முள்ள மாதிரி பொட்ட வரைக்கும் பையன் உன்னைய தேடி வரேன்னா பண்ணி யாரு? உன்னைய தேடி வரேன்னா பண்ணி யாரா? அத சொல்லு, எனக்கு அதை தெளிவை. நான் பேசுறது எனக்கே திருப்பி விடுறீங்க. நீ சொல்ல அப்படித்தான் எனக்கு தெரியல. முன்னா போல நல்லது விட்டு தேடி நல்லது போங்க. அடே இத்தனை பேர் தேடி ஒன்னே வரேன்னா பண்ணி எப்படிங்க? அதான் காட்டி ஒரு பொட்ட வரைக்கும் இருந்திருக்கேன். பொட்ட வரைக்கும் நீங்க என்ன பேசுறீங்களா? பேச முத நிறுத்தி பேசுங்க. யார பார்த்து பொட்டை உரிக்கின்றீங்க? உன்னையதான் சொல்றேன். நான் எந்த பொட்டை உன்னையதான் சொல்றேன் சொன்னேன். பொட்ட உரிக்கிறீங்க ஆய் பேசுற மாங்கா புடிச்சு பேசக்கூடாது. எதுக்கு நீ கூப்பிடுற? நான் மௌனம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறேன். பொட்டை உரிக்க போய் பொட்டை உரிக்கணும்னு சொல்ல முடியும். அப்புறம் என்ன சொல்றேன்? நீ பொட்டை உரிக்கின்ற எதுக்கு நீ கூப்பிடுற? எதுக்கு நீ கூப்பிடுற? கோவப்படுற அளவுக்கு உன்னை பார்த்து என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்ற பொட்ட உரிக்கின்றீங்க? பொட்ட உரிக்கிறேன் நீ கோப்படுவியா? எதுக்கு சொல்ல அப்படியே சொல்ல தப்பு. உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொய்யே சொல்லலையே. என்ன உண்மை? பொய் பேசினா நீ கோபப்படலாம். உண்மையை சொல்றீங்க கோபப்படுற. நான் போட்டு வரியா? அப்ப நான் சொல்ல பொய்யிட்டியா? அதெல்லாம் அந்த பழக்கமே தங்கராசு கிடையாது கிடையாது. நான் என்னை நீ சந்திக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பொம்பளை வேஷம் போட்டு கலச்சுக்கிருந்தேன். பொம்பளை வேஷம் போட்டு கலச்சுக்கிருந்தேன். அந்த பொம்பளை வேஷம் நீ போடும் போது நெத்தியில பொட்டு வைக்கிறதுக்காக உள்ள இருந்து பொட்டை எடுத்தே எடுக்கலையா? ஆமா, ஸ்டிக்கர் போட்டு எடுத்தேன். நீ எடுத்த பொட்டு கை தவறி கீழே விழுந்துச்சா இல்லையா? ஆமா, ஃபேன் காத்துக்கு விழுந்துச்சு. கீழே விழுந்த பொட்டை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் வரும்போது பொறுக்கி எடுத்தேன். பொட்டை நீ பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் தடுத்து நீ ஒரு பொட்டை பொறுக்கி இது ஒரு விளக்க மாசத்துக்கு வேற. இதுக்கு ஒரு இது ஒரு இது காமெடி மாசம் வரல, கை மாசம் வரல. நீ பண்ண விடுறது சொல்லி பண்ணாத விடுறது சொல்லிட்டீங்க. பேச்சில நிறைய தவறா பேச. ஒரு நல்லா தெரிஞ்சுக்க, பொட்ட வர்க்கிக்கு இப்படி ஒரு விளக்கமாயா? இந்த கொடுமையா நீ பேசுற பத்தி நான் ஏத்துக்கிறேன். உனக்கு இன்ன வரைக்கும் பொறுமையா நான் பேசிக்கிட்டே என்ன அர்த்தம்? ஒரு நல்லா தெரிஞ்சுக்க, பரமது அற்புதமான காலம். அந்த சத்தத்துக்காக மட்டும் தான் பொறுமையா இருக்கு. என்ன பாட்டு பாட்டீங்க? என்ன பாட்டு? ஒரு பாட்டு ஒன்று பாடு. தகிட ததுமி தகிட ததுமி தகிட ததுமி தந்தா. அற்புதமான பாட்டு. ஏன்னா சில பேர் பாருங்களே, சில பேர் பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் பாடணும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சில பேர் பாடினா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. உள்ள வந்து ஆளை கொண்டு விடுவாங்க. அது மாதிரி நீங்க ரொம்ப சிறப்பா பாடுறீங்க. பாட்டு மட்டும் இல்ல, பாட்டுக்கு அப்பாற்பட்டு இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறீங்கன்னா பேசுறாங்க ஒண்ணு யாரு தெரியாம ஒரு ஆள் வர்றது கிடையாது. ஒரு மேடை பேச்சாளர். ஆனா மேடை பேச்சுக்காக இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறீங்க. பேசவும் செய்வேன், பாடவும் செய்வேன், ஆடவும் செய்வேன். ஒரு 35 நாளைக்கு நான் ஒரு பேச்சை கேட்டனால தான் விடுறேன். பவ்வியா பேசிக்கிட்டு இருக்கேன். அத்தால இருந்தா நடக்கிறதுக்கு வேற போயிடும். ஏன் பேச்ச கேட்டீங்களா? ஆமா, எங்க கேட்டீங்க? 35 நாளைக்கு முன்னால குன்ன குடிக்கு நீங்க சொற்பொழிவுக்கு போயிருந்தீங்களா? ஆமா, சொற்பொழிவு அது கூட போவேன். போயிருந்தீங்களா இல்லையா? ஆமா, முருகப்பெருமான் பெருமையை பேசுறது. அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்க அதுல பேசிருக்கீங்க. ஆமா, 1.5 மணி நேரம் பேசின பேச்சை கேட்டு நான் ரொம்ப வியந்து போனேன். அதுலயே நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை என் மனசுக்கு பிடிச்ச வார்த்தை. அந்த ஒத்த வார்த்தை தாங்க. அந்த வார்த்தைக்காக உங்க பொறுமையை பேசிட்டே இருக்கேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா பேசுறீங்க. அந்த வார்த்தையை மட்டும் إذا ஒரு வார்த்தை சொல்றீங்க எனக்கு நல்ல பெண்கள் வந்து பாதுகாக்கப்படணும் சொன்னாதா அது இல்லங்க அந்த வார்த்தை இல்ல அதுக்கு அடுத்து ஒரு பேசுறீங்க ரொம்ப நெஞ்சில ஆழமா பதிஞ்ச அந்த வார்த்தை ஏதோ ஒரு மாட்டு குழந்தைகளுக்கு படிப்பறிவை வந்து நிலைநாட்டணும் அது இல்லங்க அது நீங்க இப்பவே சொல்றதானே அத கேப்சூல் சொல்றீங்க அந்த வார்த்தை ரொம்ப புடிச்சு போச்சு அந்த வார்த்தை ஞாபகம் வந்துருச்சு மது வருந்தது நிப்பாட்டணும் அது இல்லையா அந்த வார்த்தை கேட்க பொண்ணான ஒரு வார்த்தையா அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நீ சொன்ன அந்த வார்த்தையில அந்த வார்த்தை மட்டும் தான் எனக்கு பிடிச்சது இந்த மாடல நீங்க எந்த வரைக்கும் போனாலும் அந்த வார்த்தை மட்டும் முதல் தடவை சொல்லிருங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு என்ன ஓடணும் சொல்லி நான் சொல்ல அவளை பேசுனே அவளதாயா ஞாபகம் வந்துருச்சியா ஞாபகம் வந்துருச்சு என்ன நீ பேசுற ஒன்றரை மணி நேரத்துல எனக்கு பிடிச்ச வார்த்தை எந்த வார்த்தை தெரியுமா என்ன கடைசி அவளை சொன்ன வார்த்தையா என்ன இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்னு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ரொம்ப அற்புதமா பேசுனீங்க எங்க ஓடணும் அதை முதல்ல சொல்லிருங்க கடைசியில சொல்லாதீங்க நான் மயிர் வார்த்தை நல்லா பேசுறீங்க நியாயமா பேசிக்கிட்டு இருக்க ஒளிச்சேன்னு சொல்லவா நான் தப்பா பேசுறேன் என்ன வெத்து வெட்டு எடுத்துக்கிறியா நான் பேசுற வெத்து எடுத்துக்கிட்டீங்க நீங்க முதல்ல யாரு முதல்ல நீ புரிஞ்சு பேசுங்க அப்ப பேசுவே பேச தெரியாம யாரு ஒரு ஆளுங்க வரவே கூடாது அகத்தி நடக்கு முகத்துல தெரிய பச்ச வந்தா எடுக்கனே வழி தெரிஞ்சவே நடக்கனே குத்தது சொன்னா அட்டற வருந்த தகிட ததுமி தந்தான எதுக்கு இல்ல பிரேமியா கிட்ட கொடுங்க ஏனா இந்த பிரேமியா சொல்லிக்கிட்டீங்க பிரேமியான ஒரு எண்ணம் எத்தனை பேர் நான் பார்த்திருக்கேன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா என்ன தகிட ததுமி தந்தானா எல்லாம் பாடி நல்லா சொல்றீங்க என்ன சொல்றீங்க தகிட ததுமி தந்தானா அத சொல்ல தெரியலையா தம் தான் கேட்டிட்டு இருக்காயா ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க கேட்டிருக்கீங்க சொல்லுங்க தகிட ததுமி தந்தானா படிச்சாலே படிச்சவன்தாயா படிக்காதவனால பேச முடியுமா படிக்காதவன் பேச முடியாது நீ படிச்ச படிப்பு பட்ட படிப்பு படிச்ச ஒத்த காரணத்தோட தகர செஞ்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நன்றி படிக்காதவன் பேச முடியுமா நன்றி நீ படிச்சிருக்க அதனால பேசுற படிக்கிறேன்னு என்ன பேசுவேன் ஆக படிக்கிறேன்னு பேச மாட்டேன் படிக்கலாம் எப்படி திருதிரு முடிக்க மாட்டானா படிக்கிறேன்னு இப்படி பேசுறேன் கண்டிப்பா நான் கேக்குறேன் நீ என்ன சோத்தத்தை நான் மேல இப்படி பேசுறியா நான் பேசிவே எடுக்கிறேன் என்ன நீ படிச்ச யாரா இருங்க நீ என்ன படிச்ச நீ முதல்ல வெக்கம்ல உனக்கல யாரா அசிங்கம் இல்ல நீ பட்டதாயா என்னடா பட்டம் படிச்ச இழுத்தாப்புல பேசு வார்த்தை அடிக்குது இங்க வர பேரேகளே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவனால முழு சேர் வச்சுக்க நீ எதுக்குடா வர்ற நீ எதுக்கு வர்ற தங்கராச பாறா நேத்து வந்தால எப்படி பதில் சொல்றானே அவளை பார்த்து கத்துக்கடா நிப்பாட்டி வச்சு கேப்பங்க என் தங்க கட்டி உடனே சொல்ல முடியுமா நீ படிச்சாடுறானே நீ சொல்லுவில்ல நீ சொல்லுவா அப்போ தகிட ததுமி தந்தானா என் தங்க குட்டிடா நானே ஒருத்த நானே எத்தனை பேர் பார்த்திருக்கேன் ஆனா கேட்ட கவிகளுக்கு சும்மா அடுத்தடுத்து பதில சொல்லிக்கிட்டீங்கன்னா நீ லேஞ்சு போட்டாளா ஆம்பளை சிங்க அப்படி சொல்றேன் எந்த ஊருக்கு போற அசிங்கம்டா என் ஊருக்கு அசிங்கம்டா ஏன்னா வெக்கம்ல ஏன்னா ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு நம்ம சரிப்பட்டு வருமா அவர் சொல்றதுக்கு நம்ம சரியான ஆளாட்ட சிந்திக்கிற மனப்பான்மை இல்ல உனக்கு வெக்க பேர மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு கையெழுத்த பேசி கொடுத்த வார்த்தை பிடிச்சி பேசுறதுல துப்புலாம் அடிக்கிறேன் பேசி எப்பதான் இருக்கேன் மரியாதை அப்படி என்று மேடைகளே நான் கேட்ட கதைக்கு சொல்லாதவங்க தான் கோபப்படுத்த வைப்பேன் அடிப்பேன் உதப்பேன் தங்கராசு உங்களை ஒத்த வார்த்தை கேட்டுட்டு மேடை விட்டு நகர முடியுமா இல்ல நகர்ந்தாத்தே ஊருக்குள்ள சும்மா விட்டுருவியா எப்படி படிப்பு நீ படிச்ச படிப்பா உலகத்துல யாருமே படிக்க முடியாது படிச்சிருக்கியா படிச்சானே படிச்சிருக்க தெரியுமா பேசு அப்ப நீ சொல்லு பாப்பா தகிட ததுமி தொண்டானா தங்க குட்டி இந்த நாடா ஒருத்தர் 10 தடவை கேட்டானே பதில் சொல்ற காலத்துல 10 தடவை கேட்டாரு பதட்டம் இல்லாம ரொம்ப செழிப்போட முக பாவனையோட பதில் சொல்றீங்க தங்கராசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த மேடைக்கு வந்திருக்கீங்கன்னா சரித்திரம் வருங்கால சரித்திரமே என் சரித்திரம் எந்த ஊருக்கும் போகாத அட்ட தரித்திரமே நீ எதுக்கு போற நீ எதுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க ரொம்ப பேசிருக்கீங்க என்ன பேச அப்படி என்று மேடைகளே நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சொல்லாதவன நான் கேட்கலாம் தங்கராசு ஆனா உங்களை நான் கேட்க முடியுமா என் தங்க கட்டி மட்டும் இல்ல நாடக உலகத்துல பெரிய கொரோனா குட்டிடா நீ கொரோனா குட்டிடா ஏடா உன்னை போய் நான் தப்பா பேசிட முடியுமா நாடக உலகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1000 கேள்வி கேட்டாலும் 999 கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு 1000வது கேள்வியும் சிந்தித்து கொடுக்கக்கூடிய ஒரே ஆடு நீ மட்டும்தான் நீ படிச்சானே படிக்க பேசலையா எங்க நீ இப்ப சொல்ற பாப்பா தகிட ததுமி வாய்த்த புடுங்கடா தங்க ஐயா தங்கிங்க வாங்குங்க ஐயா நான் கோவப்பட்ட மருந்த குடிக்கறானே தங்க மருந்து என்ன மருந்து ஒரு போடு இல்லையா இல்லையா தப்பு தமா ஆனா செஞ்ச தப்புக்கு கால் உடைந்து என்னைக்கு பண்ணி குச்சடா இருந்தே எனக்கு இரியா மால நம்ம நானும் பேசுற மாதிரி உங்களை பேச விட மாட்டேன் பேச இரியா பேசோடு பேச வாங்கடா பேச சும்மா உங்களுக்கு பேசணும் எதுக்கு சும்மா உங்களுக்கு தான் பேசறமே ரொம்ப ஆடுறீங்களா நல்லதுமா பேசுங்க இரியா முதல்ல என்ன வர்ற நாரதர் யானை எத்தனையோ மேடல பாத்துட்டே வர்ற நாரதர் புள்ளாமே பப்புன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படி வாங்குற பேர் இந்த மானங்கட்ட பேர் தேயா வணக்கலாம் பேசி பேசி பாரு மோதி பாரு ஒரு பப்புன பத்தி கேவலப்படுத்தி பேசிரல ஒரு பப்புன நாம நீ என்ன புடிக்கி புடுவே என்ன நீ புடிக்கி புடுவே சும்மா வாரது நாலு வாட்ட படிக்கிறது நாராயணா உன்னை போட்டு ஓடுறேன் எல்லாம் சொம்ப மாதிரி தெரியுதா நான் கேக்குறேன் பப்பு நாம ஒரு இது கூட புடுங்க முடியாது மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசி பழகுங்க சும்மா எப்ப பார்த்தாலும் கேவலப்படுத்தி பேரு இதெல்லாம் இந்த பொழப்புக்கு நீ எறும்பு மாடு வாங்கி வைக்க முடியாதயா அது எதுக்கு நான் தேடி போய் ஒரு எறும்பு மாடு வைக்கிறதே பக்கத்துல உடைய மேய்ச்சிட்டு இருக்கனே இந்த பேசுற பேச்சு நல்லா பேசுறேன் ரொம்ப பிரமிப்பா இருக்கு இப்படி ஒருத்தனால பேச முடியுமா அப்படின்னா உங்களுடைய பேச்சு பிரமாண்டமான பேச்சு ஆனா உனக்கு மேடை நாகரிகம் பக்குவம் இன்னும் 15 வருஷம் உனக்கு பத்தாது எதுக்கு நீங்க பேசுறீங்க விட்டு போட்டா உனக்கு பத்தாது அடேப்பா நான் பேசுறேன் காலங்கட்ட கட்டுக்கு கரிச்ச காவடி எடுத்து ஆடுன போல நீ ஆடிட்டு இருக்க உங்க காவடி தூக்கத்துக்கு 2 பேரு தூக்கி கை தட்டுறதுக்கு 3 பேரு ஆனா என்ன பக்குவம் உனக்கு பத்தாது உங்கள கை தட்டறப்ப இழுச்சுச்சா அப்படியே குளுக்குள் இருந்துச்சா உண்மைதானங்க உடம்பத்துல ஓடை ஏறுதுன்னு பணமத்த பண்ணி கட்டிட்டு ஏறக்கூடாது போயிட்டு போட தப்பு இல்ல வச்சுக்கோங்க உள்ளூர்ல ஓடை பிடிக்க பக்கம் இல்லாதவே உலகநாதர் போய் உடும்புதே பிடிப்பினா என்ன பண்றது பிடிக்க உடும்ப பிடிக்கலாடி பரவாயில்லையா வேற எதுவும் பிடிச்சா பஞ்சாயத்துல போயிரு ஓலும் சேர் பசங்க சொல்ற நீ பேசுற பேச்சு இன்னும் உனக்கு பக்குவம் பத்தல ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கே ஏன் சொல்றியா மேலைக்கு நாகரிகம் எப்பயுமே கவர கூடாது நான் பேசுறேன்னா நான் பேச்சல என்னைக்காவது சின்ன தவறு இருக்குமா நான் பேசும்போது தப்பி தவறி ஒரு வார்த்தை பேசிப்பனா ஆனா நீ என்ன கேக்குற பப்புடு இல்லாம என்னத்தையா புடுங்க முடியுங்கிறியா என்ன அப்படி பிரிவியா வார்த்தையை கேட்கலாமா முத இல்ல கேக்குறேன் சரி நான் கேக்குறேன் ஒரு பேச்சுக்கு வரேன் அதன பப்புடு பெரிய பூனா பப்புடுன பெரிய பூன்னு அர்த்தமா பெரிய பூனா என்னடா பப்புடு கோமாரி சொல்லு கோமாரின்றது எப்ப வந்தது பப்புடுன்னு எப்ப வந்துச்சு கோமாரிங்க வார்த்தையை சொல்லு பப்புடு பப்புடுன கோமாரி சொல்லி சொன்ன உன்கிட்ட குத்தி அங்க திருப்பி விட்டுருங்க அத கேட்டதல்ல பப்புடுன்னு சொல்ல கூடாது கோமாரின்னு சொல்லு சொன்னால தெரிஞ்சுக்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சபையில இடம் போறது யாவல்ட்ட வேணும் பப்புடு இல்லாம என்ன தப்புட முடியாது நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க நாரத உலகத்துல நீ இல்ல எந்த கதாபாத்திர வலையினால 10 மணில இருந்து விடிய கால 6 மணி வரைக்கும் என்னால பேசி நான் உங்களால விடிய வைக்க முடியும் ஆனா அது அப்படி செஞ்சேன்னா கதைக்கு புறமானது செய்யக்கூடாது என்னால செய்ய முடியாட்டியா எதைக்கு சாதிக்கக்கூடிய தன்மை எல்லாம் அவளை இறைவன் கொடுத்துருக்காரு சங்கரன் கொடுத்துருக்காரு அதை செய்யலாம் எதுக்கு உனக்கு எனக்கு அதை வேலை கொடுத்துருக்கா 5 பேர் ஒத்துழைச்சாதான் அது நாடகம் 10 பேர் பக்கவளமா இருந்தா அந்த பக்கம் வேடா யாருமே இந்த இடத்துல எதுவுமே செய்யாம போயிட்டு நான் மட்டும் இந்த இடத்துக்கு போனோம்னா சிக்கலாகி போயிடும் இப்படி சொல்ற பப்புடு இல்லாம என்னத்தை புடுங்க முடியும் ஒரு பேச்சுக்கே வருவோமே ஐயா ஒரு இடத்துல இருக்கான் நாத்து நட்டுட்டான் நாத்து நட்டுக்கோம்னா நாத்து மட்டும் வளருதா இல்ல நாத்து கூட சேர்த்து வேற எதுவும் வளருதா புல்லு வளர்த்தா செய்ய புல்லு வளர்த்தா செய்யுது ஆமா இப்ப நாத்து வளரும் பொழுது நாத்து கூட சேர்த்து எது வளருது புல்லு வளரும் இப்ப நான் ஒரு நாத்து நீ ஒரு புல்லு இந்த நாத்து நல்லா வளரும் போது இது கூட சேர்த்து வளர்ந்தது எது புல்லு இந்த நாத்துக்கு புல்லு தேவையா இல்ல தேவையில்லாத ஒண்ணா தேவை இல்லவே அப்ப இந்த நாத்துக்கு தேவையில்லாத புல்லுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுனா இந்த நாத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த மாதிரி புல்லடா நான் என்ன பண்ணணும் புடுங்கணும் அப்ப ஒன்ன மாதிரி புல்லு இருந்தா நான் என்ன செய்யணும் நீங்க பெரிய புடுங்கிட்டே தெரியுது அப்ப எது தேவையில்லையோ அதை புடுங்கணும் நான் தேவைப்படும் பொழுது என்னை புடுங்கி வைப்பேன் நான் நாத்து நீ தேவையில்லாத புடுங்கள் நான் தேவைப்படுற புடுங்கள் அப்ப எது தேவை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு புரிஞ்சுக்கங்களேன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தங்கத்துல செருப்பு வாங்குறான் தங்கத்துல செருப்பு வாங்கிட்டோம்ன்றதுக்காக அதை தூக்கி தலையில வச்சவன ஆடுறானா காலில் விடுறானா காலில போடுங்க அப்ப இந்த தங்க செருப்பு தங்கராசுன்ற செருப்பு தங்கத்துல சாட ரொம்ப பேசணும் கையை ஒடிச்சு சாட வச்ச போறேன் உன்னையெல்லாம் போய் சாட வச்சோம்னா சாருக்கே கேவலம் அப்ப தங்கத்துல செருப்பு என்ன பண்ற காலில போட்டு அளவு பாக்குறேன் தலையில தூக்கி சாடுறது இல்ல தங்க ஊசின்றதுக்காக இவனு கண்ணில் எடுத்து குத்திக்கிறாங்களா குத்த மாட்டாங்க அதனுடைய இயல்பு அப்படித்தான் ஊர் உள்ள தெருவுள்ள உலகத்தை சுத்தம் பொழுது சுத்தி கிடக்கிற குப்பையெல்லாம் கூட்டி தள்ளுகிற விளக்கமாறு அப்படின்றக்கா விளக்கமாற எல்லாத்தையும் சுத்தி கூட்டம் பண்றதுக்காக அந்த விளக்கமாற கொண்டு போய் யாராவது பூஜை அறைக்குள்ள வச்சுக்கிறாங்களா ஆசெல்லாம் போடுவோம் அப்ப என்ன பண்ற ஆசெல்லாம் போடுவோம் இந்த விளக்கமாற எங்க ஓடுறா வாசல்ல ஓடணும் எரிசர்வா ஊர் ஊரா நாடு நாடா வெயில் அதிகமா இருக்கு கால் சுற்றக்கூடாதுன்றதுக்காக நல்ல செருப்புன்றதுக்காக காலில் வாங்கி போடுறான் நம்மளை எங்க ஓடாலும் கூடவே பத்திரமா வந்துகிட்டு இருக்கா அந்த செருப்பு அப்படின்றக்காக அந்த செருப்பை தூக்கி எவனாலும் பத்திரப்படுத்தி கும்பிட்டு எடுத்துறாங்க இல்ல கும்பிட மாட்டாங்க உயர உயர பறந்தாலும் ஊட்குருவி பறந்தா மாறுமா மாறாதா மாறாது மயில தோலை விரிச்சு ஆடுன்றதுக்காக இந்த மாதிரி வாங்கோடி கிண்ணி கொடி எல்லாம் ஆடிச்சுன்னா பாக்க நல்லா இருக்குமா சகிக்காது ரொம்ப கன்றாவியா இருக்கும் 10 லட்சம் கொடுத்து இந்த நாயை வாங்கிட்டோம்டா அப்படின்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த நாயை வாங்கினோம்னா இந்த நாய் வீட்டுக்கு காவலா இல்ல வீடுதான் இந்த நாய்க்கு காவலா ويرما نريك نعيرك برمى وتعالى كوماري ماتارك سرقه كوماري عرفنا بات نيفريانا نعمريا كاكا كوماري يترى ساتني பத்தவர்சா எத்தவர்சாச்சு 10 வருஷம் 10 வருஷம் அப்படிங்க பம்பர மா சுழற்றியே உங்க ஆட்ட முடிஞ்சு வச்சல பம்பர ஓரத்துல கடக்க அந்த சாட்டை சுத்துனாத பம்பர ஆற முடியும் இல்ல பம்பரத்துக்கு வேலை இல்ல இவ்வளவு பெரிய பம்பர நீங்க ஆறிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நாளை உலகத்துல கொடி கட்டி பிறந்த பம்பரம் முடி சூடா மண்ணன் ஒரு கோமாரினா இப்படி தான்டா இருக்கணும் மத்தாளுக்கு எடுத்துக்காட்ட வழங்கி யார் தெரியுமா எங்க பகுதியில பொன்னமராவதி ஆறுமுகம்ல ஒரு ஐயா இருந்தார் அப்படிப்பட்ட மனுஷன் பொன்னமராவதி ஆறுமுகம்ன்ற ஐயா இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாரா பேசலையா அப்படிப்பட்டவர் செத்து போனார் இவருக்கு பேசறமா இல்லையா பேசுறோம் பேசிக்கிட்டு தான இருக்கா ஆமா ஆனா அத கூட விட்டுட்டு போங்க நாளை உலகத்துல அதுக்கு அடுத்து சிறப்புச்ச கூடிய இடத்துல பொறுங்கொண்ட ஒரு கோமாரி இருந்தார் யாரு பழையூர்பட்டி ராமையார் ஒரு கோமாரி அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாரா பேசல ஆனா அவர் செத்து போனார் இவருக்கு பேசறமா இல்லையா பேசிட்டலையா இருக்கா பேசறோம் ஆனா அத கூட விடியா ஒரு கோமாரினா நகைச்சுவை சொன்னதாயா கூட்டத்திருக்கு ஆனா மோத்த பார்த்து ஒரு கூட்டத்திருக்குதுனா யாரை பார்த்து சிரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கோமாரி புதுக்கோட்டை இளையராஜான்னு ஒரு கோமாரி இருந்தாப்ல கேள்விப்பட்டிருக்கியா அப்படிப்பட்ட இளையராஜான்ற கோமாரி இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா பேசலையே ஆனா அப்படிப்பட்டவர் செத்து போனாரு இவருக்கு பேசறமா இல்லையா பேசறோம் உனக்கு தெரிஞ்சு தோலமான ஹார்மோன் ஒரு கோமாரி இருந்தாப்ல இருந்தார் இப்பதானே அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா பேசல ஆனா அப்படிப்பட்டவர் செத்து போனாரு இவருக்கு பேசறமா இல்லையா பேசறோம் நம்ம மதுரையில சத்தியராஜன் ஒரு கோமாரி இருந்தாரியா ஆமா எப்படிப்பட்ட மனுஷன் அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா பேசல அப்படிப்பட்டவர் செத்து போனாரு இவருக்கு பேசறமா இல்லையா அதெல்லாம் பேசிட்டா இருக்காரு காரக்குடியில சக்தி ராஜான்னு ஒரு கோமாரி இருந்தாரியா இருந்தாரு அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கும்போது ஒருத்தர் பேசிப்பாளா பேசலையே ஆனா அப்படிப்பட்டவர் செத்து போனாரு இவருக்கு பேசறமா இல்லையா பேச நம்மோட பேசற இருக்கா அதோட நீ இருக்க என்னது அதுவள நீ இருக்கவா இருக்கயா அப்ப நான் சாவணுமா இருக்கன்னு சொல்லு இரியா என்ன செத்தவ பேரப்பள சொல்லிப்புடி நீ இருக்கற என்ன கணிட்டா அப்ப இருக்குறவன வலிக்குடா சொல்லவலங்க எதுக்கு அத சொல்ல போறே இனிமே அவங்க விட்டு சென்ற அந்த இடத்தை நிரப்ப கூடிய ஆளீனே இனிமே அந்த இடம் உலகத்தை அந்த இடத்தை வேற ஆறு நாள் நிரப்ப முடியாது அந்த இடம் மேல கை நீட்டிட்டீங்க உங்க பழக்க வழக்கம் ரொம்ப சரியில்லை நான் மாட்டு காவா காத்துக்கு இருக்கேன் காவல ரொம்ப அடைஞ்சு படிக்கிறீங்க ஆள் ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா என்னமா ஒரு நாங்க பம்பரமா இவர் சாட்டையை சுத்துறாரா சாட்டை நீயாவ சுத்திக்கிறீங்க அப்ப உன்னை சுத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை சும்மா இருங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறோம்னா எதிர்த்து நிக்கிற எதிராளி எப்பேற்பட்ட திறமைசாலின்னு சோதிச்சு பாக்கணும் சரிங்களா எதிரி இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்குமா எதிரி இல்லாத வாழ்க்கை என்னைக்குமே சுவாரஸ்யம் இருக்காது உப்பு இல்லாத பண்டம் குப்பையில கிட்ட சொன்னா உப்பு முடிக்காடு போட்டாலே அவ்வளவு சாப்பாடுக்கே மதிப்பு வாயில வைக்கிறது வைக்கான்னு தெரிஞ்சு போங்க ஒண்ணு நல்லா தெரியுங்களா உப்பு இல்லைன்னா கூட சோத்த தின்னு விடலாம் இந்த உப்பு கூடி போச்சுன்னா சோத்த தின்ன முடியாது ஆக ரெண்டு விஷயம் இருக்கிறது ஆக என்ன ஆட்டா உப்பு இல்லாத சோத்த கூட கொள்ள கடிச்சு தின்றலாம் உப்பு கூடும் பொழுது அந்த சோத்த தின்ன முடியாது அளவோட இருக்க வரைக்கும் உனக்கு உப்பு ரொம்ப கூடி படினா அதே வாழ்க்கையில செய்யற நீ தப்பு அது எந்த தன்மையில எப்படி நீங்க தப்பு யார் தலைவர்களே முத எதிர்த்து பேசுறவே எப்பேற்பட்ட அறிவாளி அவங்கிட்ட வாயை கொடுக்கறவே திரும்ப நம்மள விடுவாரு அந்த எண்ணம் உங்க வரணுமுங்க எப்பேற்பட்ட அறிவாளியா அம்மா யார் உள்ள வந்திருக்கா நான் கூப்பிடுவாமா ஏய் ஆண்டாயா இந்த ஊக்குறானே நான் ஒரு ஆளு போறாத உனக்கு நார உலகத்துல எனக்கு தெரிஞ்சு அறிவாளி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்ட முதல் அறிவாளி தாங்கள் மட்டும்தான் பெருமையான ஒரு அறிவாளி தூக்குவாடி நாள் இருக்கும்போது ஒரு அறிவாளி நீங்க இருக்கக்கூடாது என்ன அர்த்தா அறிவாளி சொல்றீங்களே எனக்கு அப்பதாங்க சிரிப்பு வருது அறிவாளிங்க எப்படிங்க தன்னத்தான சொல்ல முடியும் ஏன் தன்னத்தான எப்படி ஒருத்தர் அறிவாளி சொல்றீங்க தெரியணும்ல மக்களுக்கு தெரியணும்னா நீ சொல்லி தெரியக்கூடாது நீ சொல்லி தெரிஞ்சு நல்லா இருக்காது இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன் எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அவன் செய்வான செய்வாட்டா அவன் தெரியாது எவ்வளவு பெரிய ஆளு நான் பேசிடுவேன் ஒருத்தரை கொண்டே விடுவேன் என் முன்னால எவ்வளவு நிக்க முடியாது என்கிட்ட பக்கத்துல இருந்து பேச முடியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தை திடீர்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பைத்தியக்காரன் நான் பைத்தியக்காரன் சொல்லிருக்காரா சொல்ல மாட்டேன் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன் ஊர்ல சொல்லிட்டு மகளுக்கு வச்சிருக்கேன் இருக்குன்னு ஊர் உள்ளார சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பொருள் இருக்கு, ஆனாலும் அவங்க வெளியே சொல்றது இல்ல. அப்ப இருக்கிறத வெளியில காட்டிக்கிற மாதிரி வந்து புரியாது. ஆனா நீ அறிவாளி அறிவாளி தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிய. என்னைக்கு ஒரு முட்டாள் தன்னைத்தானே முட்டாள் என்று உணர்கிறாரோ அப்பொழுது அவன் அறிவாளியாக மாற்றப்படுகிறான். என்னைக்கு ஒரு அறிவாளி தன்னைத்தானே அறிவாளி என்று பெருமைப்படுத்திக் கொள்கிறானோ அப்பொழுது அவன் முட்டாளாக மாற்றப்படுகிறான். நீ அறிவாளியா இல்ல முட்டாளா? நான் அறிவாளி. அப்ப அறிவாளினா நீ எப்படி அறிவாளி சொல்லுவேன்? நீ சொல்லக்கூடாது. ஏன் 10 மணி வரைக்கும் நேரம் தடுச்சு இல்ல? 10 மணி வரைக்கும் நினைக்கும் போது அறிவாளி மத்தாள தெரியாதா? நீ என்ன பூச்சாளி சொல்ற? சொல்லாத. உன்னை பார்த்து 4 பேர் சொல்லட்டு, நீ எதுக்கு சொல்ற? நீ சொல்லாத. நீ திறமையான திறமை இல்லாதவனு பாக்கிறாள் நினைக்க, நீ எதுக்கே சொல்ற? நல்லா வாசிக்கிறாரா, நல்லா பாடுறாருன்னு 4 பேருக்கு தெரியும். ஆமா சார் நல்லா பாடுவாரு. அப்ப அவங்க சொல்லிக்கிறட்டுமையா நான் நல்லா பாடுவேன் நானே சொல்லிட்டு பாடாத என்ன? அப்ப என்ன யாரு சொல்ற? நீ சொல்லாத. நீ அறிவாளி விஷயம் நீ சொல்லாத. சே உன்னை பார்த்து 4 பேரை சொல்ல சொல்லு. அப்படியா சொல்ல சொல்லு. ஆமா சொல்ல சொல்லலாம். சொல்ல சொல்லு. யாரா சொல்ல சொல்லு. சொல்லுங்கப்பா. கம்ப்யூட்டர் உங்களுக்கு எதிர்ப்பு கீழே உட்காந்துருக்கீங்களா? என்ன எடுத்து கையை ஆட்டுறத பார்த்தா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்படி பேசாதீங்க, புரியுதுங்களா? அறிவாளிக்கு என்ன அழகு? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரமாரி பதிலை சரமாரி கொடுக்கக்கூடிய அறிவாளி 1008 கேள்விகள் சொல்ல தயாரா இருக்கேன். நல்லது. அப்ப கேள்விகளை கேட்ட பதில் சொல்லுவீங்க. பதில் சொல்லுவோம். நீங்க இந்த இடத்துல யாரு? நான் அறிவாளி தானே. ஆமா ஆட்டுக்கிறது இல்லைங்களே, அறிவாளி தான் நான். ஆனா இந்த மேடை அறிய அடிச்சு சொல்லிட்டு அடுத்த பார்க்க நினைக்கிறேன். என்ன இந்த இடத்துல நீ அறிவாளி கிடையாது, நீ ஒரு முட்டா பையன். நான் சொல்லி என்ன சொல்றேன்? முட்டா பையனா மூக்குல குத்திக்கிற பத்துக்கு அப்புறம் வார்த்தை ரொம்ப தடிக்குது பார்த்திவா. இல்ல நான் சொல்லக்கூடிய கருத்து நீங்க அறிவாளின்னு உங்க தரப்பா சொல்றீங்க. அதை நான் ஏத்துக்கிற போது நான் முட்டாள் சொன்னதை நீ ஏத்துக்க. என்ன முட்டாள் சொல்ல? நீ யாரியா? என்ன சோத்து போய் பதில் சொல்ல முடியா? ஐயா நீ வந்திருக்க வேலைக்கு, வேலைக்கு வந்த இடத்துல பெருமையான இந்த தேர் இருக்கு. இந்த தேர் என்ன பண்ற? இழுத்துக்கிட்டே போகும்போது இந்த பாதையில போகணும்டா அந்த பாதையில போகணும்டான்னு உனக்கு ஒரு வேலையில திருப்புறக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அப்ப அந்த தேர் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த தேரை திருப்பக்கூடிய இடத்துக்குரிய வேலையை உனக்கு கொடுத்தாங்கன்னா அந்த தேரை திரும்பும் போது அந்த தேருக்கு முட்டை கொடுத்து நீ என்ன பண்ணுவ? முட்டை கொடுத்து நிப்பேன். அப்ப முட்டை கொடுத்து ஒரு ஆளை தானே நிக்கிறேன். ஆமா முட்டை கொடுத்தாலும் முட்டாள். ஆமா முட்டாளுக்கு அதான் விளக்கம். ஆமா முட்டாளுக்கு அதான் விளக்கம். தேரை முட்டி திருப்புறவங்க அவங்க தான் முட்டாள். ஒரு குழந்தை வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு, சரியான போதனையில உள்ள உள்ள முட்டு கருவை தாங்கி நிற்கும் பொழுது அது குழந்தையாக பிறக்கிறது. முட்டு சரியா இருந்து வந்தனால ஆளா மாறேன். அது என்ன மாறுது? முட்டு முட்டு ஆள் முட்டு முட்டு ஆள் முட்டாள். நீங்க சொல்றது முட்டாள் தானே? ஆமா முட்டாள் தானே. ஆமா முட்டாள். நீங்களே சொல்லப்பட மாட்டு கடத்தல என்ன விளக்கதான் சொன்னேன். கேள்வி கழியா அங்க என்ன தான் பெருமைக்குரியவர் தாங்கள். அப்ப இந்த இடத்துல அறிவாளி சொல்லிட்டு இருக்கேன். அறிவாளி நான் உங்களை பார்த்து முட்டாள் சொல்லி கூப்பிடுறீங்க. ஏன் சொல்றீங்க? இருந்து போட்டுமையா நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லு. இந்த மேடையில உன்னைய பார்த்து நான் முட்டாள் சொல்லி கூப்பிடுறேன். ஒருவேளை நீனே முட்டாள் ஒத்துக்கிட்டா என்ன தர்ற? நானே எப்படி என்ன ஒத்துக்குறேன்? ஒத்துக்கிட்டா என்ன தர்ற? ஒத்துக்கற முடியாது. ஒத்துக்கற மாட்டல. மாற்றுக்கிறது கிடையாது. பேசுவோம். ஐயா பூலகத்துல உங்கற மாதிரியே 2 பேரும் என்ன போல என்ன இருக்கு இருக்காங்க. சரி பொதுவா 2 பேரும் கதை மாதிரி பேசி பார்த்து வா. மரியா ரெடி போறியா? சரி பொதுவா 2 பேரும் ரொம்ப கோபப்படுறீங்க. என் கறிக்கடை சிக்கவே கோபப்படாத. ஆக என்ன ஆத்தா 2 பேருக்கு பாருங்க ஆத்தாப்ப பேர் வச்சிருக்காங்க ரெட்ட புள்ளைக்கு. ஒருத்த பேர் நான் முட்டாளுன்னு நீ முட்டாளுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஒருத்த பேர் நான் முட்டாளுன்னு ஒருத்த பேர் நீ முட்டாளுன்னு பேர் வச்சுட்டாங்க. பேர் வச்ச நேரம்லாம் தெரியல. 25 வருஷம் கழிச்சு 2 பேருக்கு ஒரே இடத்துல வெளிநாட்டு மேல கிடைச்சு போச்சு. வெளிநாட்டு மேல அவங்க பேர் என்ன? நீ முட்டாள் ஒருத்த பேர் நான் முட்டாளு. எட்டப்புள்ள பிறந்தா ராமலட்சுமணா பேர் வைப்பாங்க. உண்மையே யாரு இல்லையா? அதிசயம் மசரா பேசுறேன். அது ஆத்தாப்ப வைக்கும் போது என்ன கேட்டா என்ன பண்றது? வச்சது அது ஆத்தாப்ப நான் வைக்கல. பேர் வச்ச நேரம் இடத்துல 2 பேருக்கு வெளிநாட்டு வேலை. வெளிநாட்டு வேலையினால சாதனப்பட்ட வேலை இல்ல, புருவண்ட வேலை கிடைச்சு போச்சு. நீ முட்டாள் நான் முட்டாள் 2 பேரும் பறந்து போயிட்டான். போன நேரமும் நம்ம தெரியலங்க. போன 6 மாத்தையிலேயே நீ முட்டாள்ன்றவே போன வேலை பிடிக்கலன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாயா? கஷ்டமான வேலையை என்ன அர்த்தமா பேசுற? அவனுக்கு வேலை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. போன 6 மாதத்துல நீ முட்டாள் வந்துட்டானே. அப்ப மிச்ச ஓட்டை விட்டு அறுபாடு விட்டு வெளிநாட்டை செத்து போனவன் யாரு? அவன் தான் நான் முட்டாளு. ஒத்துக்கிட்டா சேர்த்தேன். ஆக ஒரு கூட்டத்துல கவனிச்சு பாக்கணும். நீங்க கேட்ட கலைய 17 சொல்லியிருக்கேன். நான் முட்டாளு ஒருத்தன் நான் பேசுறேன் ஒருத்தன். அருமைக்குரிய மதிப்பிற்குரிய தங்கராஜ் அவர்களே, நான் கேட்ட 2 பேத்துல ஒருத்தன் வந்துட்டானா மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் ஊருக்கு தெரியும் எனக்கு தெரியும். மிச்சம் பேரை மட்டும் தான் கேட்டேன். நீங்க அறிவாளி சொல்லியிருக்கீங்க, அதனால தான் உங்களை கேட்கிறேன். முட்டாள் சொல்லிட்டு உங்களை கேட்க போறது இல்ல, நீங்க அறிவாளி. அப்ப அறிவாளியா இருந்து மிச்சம் யாரு மட்டும் நீங்க சொல்லுங்க, பேரை மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேரும் நீங்க சொல்லணும். மிச்சம் பேர் என்ன? நான் முட்டாள் கேட்கல. நான் முட்டாள் கேட்கல. நான் முட்டாள் கேட்கல. நான் முட்டாள் 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 முட்டாள். அதான் 10 மணிக்கு நீ நோட்டு வயசு வாங்கும் போது ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. வாயா நான் ஒன்றரை கேள்வி கேட்கிறேன். வாயா ஒரு பொம்பளோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு குடியாரம் புத்தி மது பிரியர்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் உயர்வா சொல்லணும்ல. கோபம் முட்டாள் இருக்கீங்களா? ஒரு பொம்பளோட மனசு பொம்பளைக்கு தான் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மதுப்பிரியரோட புத்தி மதுப்பிரியர் கேட்கவே ஒரு அற்புதமா இருக்கு. சரி அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இதானே வாஸ்தவம். ஆமா மதுப்பிரியரோட புத்தி மதுப்பிரியருக்கு தான் தெரியும். ஒரு பொம்பளோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அப்ப நான் முட்டா பையன்டீங்களா? நான் ஒத்துக்கிறேன் முட்டா பையனே. இந்த முட்டா பையன்கிட்டே முக்கா மணி நேரம் பேசிருக்கேன். நீ எவ்வளவு பெரிய முட்டா பையனா இருந்திருப்ப? இந்த கருத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா யாரா இருந்தாலும் உண்மையை சொல்றது ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க என்னை பார்த்து முட்டாடி உண்மைதான் ஏத்துக்கிறேன். ஆனா இதுல ஒரு சின்ன சீர்திருத்தம் இருக்காது. நீங்க புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஐயா ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியம் முடிச்சவனை குணப்படுத்துறவனுக்கு பேர் என்னதுங்க? பைத்தியம். பைத்தியம் முடிச்சவனை குணப்படுத்துறவனுக்கு பேரு பைத்தியம். இந்த இடத்துல பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் ஒன்னா வெவ்வேறையா? வேற வேறுதான். உன்ன போல பைத்தியக்காரனை ஊருக்குள்ள விட்டா நீ மத்தாலையும் பைத்தியம் ஆகி போடுது. உன்ன போல பைத்தியக்காரன் வந்து வைத்தியம் பண்ணுது. சில ஊர்ல வைத்தியம் பார்க்குற வைத்தியமே பைத்தியம் வந்து மைத்திலே வளர்ந்து இந்த மாதிரி பைத்தியம் போய் பைத்தியக்காரனை பைத்தியமான மாக்குறது அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க என் காவலை ரொம்ப இடஞ்சல் பண்றீங்க. அப்படி பேசாத. நீ என்ன வீரத்தை பண்ணிட்டு இருக்க? வீரத்தவன் ஒருத்தன் எச்சிக்கையால காக்க வெட்ட மாட்டான். அவனுக்கு பேரு தர்மபுரம்னு பேர் வச்சிருப்பாயா? உன் பேரு என்ன? வீரத்தவன். ஒருத்தன் ஓடி கூட ஒரு வரப்ப தாண்ட முடியாதா? ஊருக்குள்ள அந்த பேரை கட்டோம்னா தாண்டவராயன் பேர் வச்சிருப்பாயா? உன் பேர் என்ன சொன்னீங்க? வீரத்தவன். வீரத்தவன். அவன் சின்னதா இருக்கான். அவனுக்கு பேர் பெரியசாமி வச்சிருப்பாங்க. உன் பேர் என்னது? வீரத்தவன். ஆளு சின்னதா இருந்தவனுக்கு பெரியசாமி மாதிரி, பெரியசாமியா இருந்தவனுக்கு சின்னசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. உன் பேர் என்ன? வாய்த்த புடுங்குனே. நீங்க வாழ முதல்ல போய் இல்ல வந்துட்டு ஐயா தகா வாங்க பேசிக்குவோம். அடுத்த ஒரு கப்புக்கு போக கூடிய பிறகு உண்மையாலுமே நேத்து போன உள்ள குருணமரத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் கட்டுப்ப கலப்ப கூடாது. உள்ள இருக்கு யாரு? என் தங்கச்சி வள்ளி. தங்கச்சியோட பேரு வள்ளி. வள்ளி இன்னொரு பேரு இவனுடைய காதலி. காதலி காதலியோட பேரு பேரு சக்கு. சக்கு. உன் பேரு சொக்கு. கேட்டா உங்களுக்கு எல்லாம் பிள்ளை எல்லாம் வந்துச்சுனா குடிச்சிட்டு நக்கு. பேரு நல்லா இருக்குங்க. அட பழனிக்கு போற பஞ்சாமிர்தம் குடுக்குறேன். பஞ்சாமிர்தம் குடுத்தா கையில வந்து என்ன பண்ணுவீங்க? ஏவத் நக்குறோம். குழம்பு ஊத்துறியே உப்புர்க்கா உரப்புர்க்கா கையில ஊத்தி என்ன பண்றீங்க? நக்குறோம். தேன் எடுக்கறியே தேன் கையில ஊத்தி அதுல எப்படி இருக்கு என்ன பண்றீங்க? நக்குவோம். அது மாதிரி நீங்க உள்ள போய்ட்டோமா? ஆமா நக்குறோம் போங்க. யாருக்கு சேராவா? கண்ணே ஒரு தோரவடி. Thank you. அற்புதமான ஒரு பெண்மகள் இந்த மனித பாத்திரம் வச்சு எனது வாழ்த்துக்கள் எப்படி உங்க குண்டு மகனை வாழ்க விளாண்டு இப்படி வாழ்க உங்கள்தானே இது நான் அறிமுகப்படுத்த மாட்டேன் ஒண்ணு சொல்ல மாட்டியா நான் யாரை நீங்க சொல்ல முடியாது ஆமா சார் இது உங்கள்தானே ஆமா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஊர்த்துல ஆரம்பமாயிருச்சு என்ன உங்கள்தானே மாட்டு கடத்த இல்லையா சத்தியமா ஆளுதா கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டி நான் மட்டும் சொல்றேன் நான் சும்மா கேளுங்க நான் என்ன தப்பா எடுத்தேன் கோபப்பட கூடாது உங்கள்தானே ஆமா இல்ல உனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆளா ஏன் நான் மொட்டுனாயா நான் கேக்குறேன் அதான் உனக்கே அப்படி இருப்ப எனக்கு என்னப்பா அத்தையும் மறுபடியும் சேர்ந்து வயிறு வாடிக்கிருச்சு கடை தங்கச்சி வாடிக்கண்ணு 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 கோட்டை பெருமா வளர்த்துருக்கிறாவா பெரிய கலெக்டர் வேலை காட்டுக்குள்ள லோலோட கத்த வர்றீங்க நான் உங்களுக்கு என்ன கொட்டா ஏக்கி அழைத்து வாங்க சுவாமி சாமியோ ஓய் வாங்க சுவாமி தங்கி நல்வர்வாக அமைதி ஆம் சுவாமி ஏழிசை காணம் இசைப்பவரே கிளம்பி சுவாமி ஒரு தாத்தா முட்டனால போயிச்சு இடவல்ல ஏதோ ஒரு ஜாதி பண்ணி ஒரு தாத்தா தை 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 தி தி தை 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 அதுக்கு அடுத்து ஒன்னு சொன்னீங்க தி தி தை தை நீசா அப்படிங்கற அத நான் எதிர பாத்துக்கிட்டு இருக்கேன் நீசா சீக்கிரம் எதிர பாக்குறேன் நீசா செட்டு வாங்க செட்டு வாங்க தாங்க ரெண்டு மூணு வாக்கி விட்டாகட்டும் போயிடலாம் வாங்க போயிட்டு ஒண்ணு பிரச்சனை செட்டு வாங்க ஏதாவது நகைச்சு தப்பா பிரச்சனை கூப்பிடு ஃப்ரீயா இருக்கீங்க தரேன் போயிட்டு வரவா என்ன போயிட்டு சந்தோஷமா வாங்க என்னைக்கு நல்லா இருக்கும் நாலு நாளைக்கு நல்லா போயிட்டு 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 சும்மா தான் கூப்பிடுங்க தக்கிட்ட தம்பி நல்லா நொட்டுனா